அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காஞ்சிபுரம் இட்லியும் ஒரு ஈஸியான சட்னியும் தான் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஞ்சிபுரம் இட்லி செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் மாவு ஆட்டி வச்சிருக்கேன். இது அளவை நான் சொல்றேன், கேளுங்க. பாருங்க, இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இது மூணும் சேர்த்தா முக்கா கிலோ வரும். அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதை நேற்றுக்கு நைட்டே அரைச்சி மாவு எடுத்து வச்சுட்டேன். 8 மணி நேரம் புளிக்கணுங்க நல்ல மாவு. இட்லி செய்யறதுக்கெல்லாம் தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. பெரிய ஸ்பூனில் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், 4 முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன், 3/4 ஸ்பூன் மிளகும் 1/10 உடச்சிருக்கேன், ஜீரகம் 3/4 ஸ்பூன் அதையும் கொஞ்சம் 1/10 உடச்சி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி 1 இன்ச் அளவு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காய்த்தூள் 1/2 ஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை. கடாய் காஞ்சிருச்சு, இது எல்லாத்தையும் வறுக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டால் நல்லா இருக்குங்க வாசனையாக. கடலப்பருப்பு ஊட்டலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். விருப்பப்பட்டவங்க நெய் ஊற்றியும் வறுத்துக்கலாம். இஞ்சி நுந்திரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு ஜீரகம் உடச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், சீரகம் இடித்து வச்சது, மிளகு, இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சீரகத்தையும் மஞ்சள் தூள் மிளகும் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து மாவில் சேர்த்து கலந்துக்கணும். பாருங்க, மாவு வந்து ரொம்ப குருணையாக இருக்கணும், அப்போ தான் இட்லி வந்து உதிரியாக நல்லா வரும். 3 சரி பங்காக எடுத்துக்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா இட்லி நல்லா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை நல்லெண்ணெய் இப்போ வறுத்து வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் எல்லாத்தையுமே மாவில் போட்டு மாவு கரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நார்மலாக இட்லிக்கு ஊற்றுற மாதிரி மாவு கரைக்கக்கூடாது, இது கொஞ்சம் மாவு கெட்டியாகவே இருக்கணும். நாங்களாம் வந்து தாளிச்சி இட்லின்னு தான் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டேன், நான் தாளிச்சி இட்லின்னு சொல்லக்கூடாது, இது வந்து காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏமா அந்த பேருன்னு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து
காஞ்சிபுரத்தை கோவிலில் வந்து செய்வாங்க, அதனால தான் இது காஞ்சிபுரம் இட்லின்னு பேர் வந்துருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதே, தெரிஞ்சவங்க சொன்னாங்க. பாருங்க, மாவு வந்து இந்த பதத்துக்கு இவ்வளோ கெட்டியாக தான் கரைக்கணும். இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம், இது கொதிக்கட்டும். காஞ்சிருச்சு, மாவு ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். வாழை இலையும் வச்சு மாவு ஊற்றிக்கலாம். இதில் ஒட்டாமல் வர்றதுக்காக நான் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. வெந்து வரும்போது ரொம்ப வந்து மாவு பொங்கி வெளியே வந்துடும், அதனால் முக்கால் பங்கு தான் ஊற்றிக்கணும். இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு அடித்தட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா டம்ளர்லேயும் மாவு ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் செய்கிற இட்லியை விட 8-10 நிமிஷம் வேகணும். இது வந்து 20 நிமிஷம் வேகணுங்க, ஏன்னா டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம். சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். இட்லி வேகிறதுக்குள்ளே கார சட்னி செஞ்சுக்கலாம். ஈஸியான சட்னின்னு சொன்னதுக்கு இது வந்து சட்டுன்னு வேலை முடியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லிக்கு. இப்போ சட்னிக்கு வந்து 4 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன், 1 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், 1 பெரிய தக்காளி, 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு, இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடை காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா சுண்டி வரட்டுங்க. பாருங்கள், பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ரொம்ப திக்காக வந்துச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. மேலே 20 நிமிஷம் வேக வச்சோம், உள்ளே இருக்க மாவுலாம் வெந்து டம்ளருக்கு மேலே எவ்வளோ அழகாக வெடித்து வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு இப்படி பார்க்கணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி எடுத்து பரிமாறிக்கலாம். இட்லி நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாழையில் வச்சுருந்தா இந்த கத்தியை இது மாதிரி செய்ய தேவையில்ல. பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இட்லி. ரொம்ப சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.